ஹலோ, இந்த பவுல் வச்சதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன் உள்ளக்க வந்து. ஸோ ரெண்டு பவுலு பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்குது, எதுவும் புறா உட்காரல. இன்னொரு பவுலு அதில் புறா அடிக்கடி உட்காந்துருக்கும் போல், அது மட்டும் கொஞ்சம் கலைஞ்சிருந்துச்சு. அப்புறம் யதார்த்தமாக ஜன்னலுக்கு வெளியில் எட்டி பார்க்கும் போது ஒரு மயில் பார்த்தேன். ஸோ அதையும் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா லேசாக இதுக்கு டெய்ல் இருக்கும், டெய்ல் ஃபெதர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யங்கான ஒரு மேல். அதோட அந்த ப்ளூ கலர் வந்து நம்ம கண்ணால் பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கும், கேமராவால் எந்த அளவுக்கு அதை எடுக்க முடியும்னு எனக்கு தெரியலை. இது நீங்கள் வீடியோ பார்க்குற குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது அந்த ப்ளூ கலர் ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சு. இந்த வீடியோவில் போக போக இன்னும் கொஞ்சம் மயில் வீடியோவும் வரும், அதையும் நான் சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் நிறையா கொக்கும் வந்து இங்கே தங்கிட்டு போகுது, சும்மா டெம்ப்ரரியாக தங்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூரில் ஒரு இடம் இருக்குது, நிறைய கொக்கு அங்கே தான் போயிட்டு ஸ்டே பண்ணோம் டெம்ப்ரரியாக ட்ராவல் பண்ணுற டைமில். ஸோ அதே மாதிரி இந்த இடத்தையும் ரெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி நிறையா புறாக்கள் வந்து குளிச்சுட்டு எல்லாம் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப வெயிலான டைம்லாம் கிடையாது, நார்மலான டேஸ் தான், ஓரளவுக்கு சில்லியாக தான் இருக்குது. புறா நிறையா புறா குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. இதில் வந்து குளிச்சிட்ருக்கிற நிறையா புறாக்கள் வந்து வெளியிலேருந்து வந்த காட்டு புறா, அதுங்க ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அடிக்கடி வெளியில் போகாததுனால அதுங்க தண்ணி குடிச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு எல்லாம். இது நான் ஷாப்பிங் போயிட்டு ஒரு 4 ஆர் 4:30 இருக்கும் அந்த டைமில் வீட்டுக்கு வர டைமில் எடுத்தது. நான் பைக்கில் கிட்டே வந்தாலும் அந்த மைல் வந்து பயந்து ஓடலை, அதனால் என்ன பண்ணேன்னா பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் பின்னாடி வந்துட்டு வீடியோ எடுத்தேன். ரெண்டு மைல் பார்த்தேன், ரெண்டுமே ஃபீமேல் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அந்தளவுக்கு கிளியராக என்னால் வீடியோவில் எடுக்க முடியலை, ஏன்னா சூரியனும் ஓரளவுக்கு வீடியோவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, ஒரு மாதிரி கிளியர் அடிச்சுட்டே இருந்துச்சா. முடிஞ்ச வரைக்கும் எடுத்தேன். முன்னாடி ரொம்ப மறைஞ்சு மறைஞ்சு தான் வரும் மயில் வெளியே, இந்தளவுக்கு ஓப்பனாக வராது. இப்போ இந்த வருஷம் அந்த 2021 அடிக்கடி மயில் ரொம்ப ஓப்பனில் நான் பார்த்துருக்கேன், நிறைய தடவை பறந்து பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் மாதிரி ஃபீல் ஆச்சு. என் தடவை மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும், அடிக்கடி பைக்கு கார்லாம் வராது. ஸோ வீடே வந்து 4 தான் இருக்குது. இது ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்தது. ஸோ நான் வச்ச அந்த ட்ரேலாம் வந்து என்னாச்சு, அந்த முட்டை போடுற அந்த பாக்ஸ்லாம் என்னாச்சுன்னு பார்க்குறதுக்காக வந்தேன். சிக்ஸ் எல்லாம் வந்து பெருசாகிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த மெட்டீரியலை ஒரு மாதிரியாக தள்ளி விட்டு வச்சுருந்துச்சு, அதை சரி பண்ணேன். இது ரெண்டும் பரு இல்லாமல் நல்ல விதமாக பெருசாகுது, பட் அந்த இன்னொரு ரெண்டு சிக்ஸ் வந்து பருவோடு தான் பெருசாகுது, பட் அது பொழைச்சிரும்னு தான் நினைக்கிறேன். இன்ஷால்லா பார்ப்போம். இது ரெண்டும் தான் வந்து பருவோட பெருசாகிட்ருக்கு. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா புறா உட்காந்துருக்கு. ஸோ வேஸ்டெல்லாம் கிடக்குது பார்த்திங்களா, அதை பார்த்தாலே புறா அதில் உட்காந்து பார்க்குதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த முட்டை போடுறதும் ப்ளஸ்ஸு அந்த மெட்டீரியலும். ஸோ அதுங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். யூஸ்வலி நான் வந்து கோப்பையும் அதில் மண்ணும் தான் வைப்பேன், ஸோ அது ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிரும். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. இது பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு சிக்ஸு ரெடி பண்ணிட்டாப்புல. இது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து ஓரளவுக்கு பெருசாகவே ஆயிடுச்சு, முடி முளைக்கிற அளவுக்கு பெருசாகிருச்சு. அதை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் முடிஞ்சால் வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் கூண்டூரில் போகிறேன், அடிக்கடி போகிறதில்ல. இதிலேருந்து ரெண்டு சிக்ஸு வெளியில் வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம இதை எடுத்துருவோம், எடுத்துகிட்டு திருப்பி க்ளீன் பண்ணி மண் வைக்கலாம். அதில் இந்த கோப்பையெல்லாம் திருப்பி இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்தோம்ல ஒரு கோப்பை, அந்த இடத்துல அதை வச்சிடலாம். ஸோ ஏற்கனவே அங்கே முட்டை போடுற ஒரு புறா ஜோடி இருக்குது, ஸோ அதாச்சும் இங்கே முட்டை போடுவோம். மற்றபடி வேறு எதுலேயும் எக்கோ சிக்ஸோ இல்லை சோஃபார், அவ்வளோதான். நிறைய பேரிங் நடக்குது, பட்டு ஸ்டில் எதுவும் கரெக்டான ஒரு இடத்துல முட்டை போட மாட்டேங்குது. கண்ட இடத்துல போட்டு 10 நாள் 12 நாள் கழித்து முட்டையை உடச்சிருது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது.
இப்போ நம்மள்ட்ட 10 அடல்ட்டும் 4 சிக்கும் இருக்குது. அந்த ரொம்ப சின்னதாக இருக்கிறதையும் கவுண்ட் பண்ணால் 6 சிக்கு இருக்குது. இந்த பூனை இடையில் இறங்காமல் இருந்திருந்தா 13 பிஜன் இருந்திருக்கும் அடல்ட்டு. ஸோ அது வந்து கூண்டுல போய் நிறையா பேர்டை சாப்பிட்டதுனால இப்போது நான் இதுங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. காலைல ஒரு 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் இது கூடயே நிற்க வேண்டியதாக இருக்குது. பூனை வராமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக கூண்டு உள்ளே சாப்பிட்டுட்டு 1 ஹவர் 2 ஹவருக்குள்ளே உள்ளக்க போயிடணுங்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டேன். சப்போஸ் அது சாப்பிட்டுட்டு வெளியிலே நின்றுச்சுன்னா கூண்டை சாத்திடுவேன். திருப்பி அது நைட்டு ஃபுல்லாக குளூரில் வெளியே தான் நிற்கணும், சேஃப்டி இல்லாமல் தான் நிற்கணும். அதனால் அதுங்க என்ன பண்ணுதுன்னா, இப்போது ஒரு லாஸ்ட் 4 டேஸாக வெளியே வந்துச்சுன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடும். நான் கரெக்டாக கிட்ட வரப்போ கூண்டை சாத்த போகிறேன்னு தெரிஞ்சு எல்லா புறாவும் வேக வேகமாக உள்ளே போவோம். அதுக்கப்புறம் நான் லாக் பண்ணிடுவேன். இந்த கேஜி இந்த ஓப்பனிங்கும் நல்ல ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா நிறையா புறா வந்து இந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் உள்ளக்க போகலனாலும் அந்த செகண்டில் இருக்கிற அந்த ஓப்பனிங் பார்த்தா அது கரெக்டாக கூண்டு உள்ள என்ட்ரி ஆகிடுது. இந்த 10 13ங்கிறது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. பட்டு நம்ம வந்து 20 25லாம் போகிற டைமில் நம்ம கூண்டு அடிக்கடி க்ளீன் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் வரும். இது ஈஸி தான், இந்த அக்கௌண்ட்டை வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என்ன காரணத்துக்காகவோ இந்த புறா மட்டும் இன்னும் என் கையில் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரை பண்ணேன், பறந்து வந்து கையில் உட்காந்து சாப்பிடுது. ஒரு 5 மீட்டர்ஸ் வரைக்கும் தூரமாக போய் நின்று பார்த்துட்டேன், பொட்டுக்கடலைக்கு மட்டும் கையில் வருது. பட் இதை தவிர வேறு எந்த புறாக்குமே என் கைக்கு வர தைரியம் கிடையாது. ஃபார் சம் ரீசன் நான் 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு கைக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி, பட் ஸ்டில் இதுக்கு அது ஞாபகம் இருக்குது. சச் எ குட் பிஜன். இது பார்க்க லைட்டாக ரோமர் மாதிரியும் இருக்கும், ஹோமர் புறா மாதிரி இருக்கும். அதோடய கண்ணுக்கு வெளியில் வெள்ளை கலரில் ஒரு வளையம் இருக்கும். பார்க்கும்போது எனக்கு ஹோமர் புறா தான் ஞாபகம் வரும். மேபி இதுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இன்னமும் தெரியலை. நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து கையிலலாம் சாப்பிடுது. நான் இதை வீடியோ எடுக்க முடிஞ்சால் அப்புறமா எடுத்து அனுப்புகிறேன். நான் ஹேண்ட் ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேன் புறாவை. கொஞ்சம் நேரம் கையில் சாப்பிட்டுச்சுன்னா கொஞ்சம் சாப்பாடு கீழே போட்டு அதுக்கு ரிவார்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. நான் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறப்ப தான் உனக்கு கையில் சாப்பாடு, மற்ற டயத்தில் கிடையாதுன்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பேன். இப்போவும் தலைவர் மேலே உட்காந்து வேடிக்கை பார்க்குறாப்புல என்னையே, என்ன மாதிரி தருவானான்ட்டு. இப்போ நான் கை நீட்டினா என் கையில் உட்காருந்தான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணுவோமா. கேட் ஓவர் ஹியர். Good boy. Good boy. கண்ணுக்கிட்ட வளையம் தெரியுதா லேசா? கையில் இப்போ ஒன்றும் இல்லை. இதே மாதிரி ஒரு 4 தடவை கூப்பிட்டோம்னா 5வது தடவை வராது. ஸோ எப்போவுமே கைக்கு புறா கூப்பிட்டோம்னா 1 தடவை கையில் ஃபுட்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் ஃபுட்டு இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி ஞாபக சக்தி அதிகமாக உள்ள புறாக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த புறாவை பற்றி லைட்டாக பேக் ஸ்டோரி சொல்லணும்னா, இது வந்து எங்கள் ஊரில் இன்னொரு பையன் வளர்த்த புறா. இது பள்ளியாசப்புறான்னு நினச்சி என்கிட்ட கொடுத்தது. ஸோ இது என்கிட்டயே பழகி ஒரு டைமில் பூனை வந்த டைம்லலாம் இது அவன் வீட்டுக்கு போயிடும். போயிட்டு 1 மாதமும் 20 நாளும் அவன் வீட்டில் இருந்துச்சு. அப்புறம் திரும்பியும் இங்கே இதோட ஃபீமேல் இங்கே தான் இருக்குது, அந்த பிளாக் தான் இதோட ஃபீமேலு. ஸோ மறுபடியும் இங்கேயே வந்து தங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 3 செட்டு வரைக்கும் எக்கு இறக்கிடுச்சு. அதில் 2 செட்டு குஞ்சிங்க பிழைக்கலை, எல்லாம் பூனைகிட்டையும் அப்புறம் பருவுகிட்டையும் போயிடுச்சு. ஸோ இப்போது மறுபடியும் 2 சிக்கு வச்சுருக்கு. அதோட பழைய செட்டும் வெளியில் வந்து நிற்கிது நல்ல விதமாக. ஸோ மொத்தம் 4 சிக்கு அதோட இப்போ என் கூண்டில் இருக்குது. கதை சொல்லிகிட்ருக்கப்போ ஆள் போயிட்டாப்புல, பரவாயில்ல, கதையை தெரிஞ்சுங்க. அது நல்ல புறா, என்கிட்ட முன்னாடியிலேருந்து இருக்குது. அதாவது இந்த புது செட்டு நான் எப்போ வாங்க ஆரம்பித்தனோ, ஒரு மேபி 8 9 மந்த்ஸுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு செட்டு அதான் வாங்கினேன்.
இது இப்போ புதுசாக வந்த ஒரு ஆண் புறா இது. அதாவது நம்ம புறாலேருந்து பிறந்து வந்த சிக்ஸில் உள்ள ஒரு பிளாக்கு. இது வந்து டாமினெண்ட்டான ஒரு மேல். இப்போ என் கையில் வந்து உட்காந்த புறாக்கும் இதுக்கும் தான் கூண்டில் யார் டாமினெண்ட்டான மேல்னு சண்டை வரும். ரெண்டும் அடிச்சுக்கிட்டு சாவும் எப்போ பார்த்தாலும். இப்போதைக்கு இது வந்து விட்டு கொடுத்துருச்சு, இந்த கருப்பு புறா. ஸோ இப்போ நான் என் கையில் வந்து விளாண்டுட்டு போச்சு இல்லை, அந்த புறா தான் இப்போதைக்கு டாமினெண்ட்டான மேல். பொழுதுனைக்கும் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே எது ஃபஸ்ட்டு எது செகண்ட்னு முடிவாயிரும். ஆல்ஃபா யார், அவங்களுக்கு கீழே உள்ளவங்க யாருன்ட்டு. அது நம்ம பெருசாக ஒன்றும் இன்வால்வ் ஆக தேவையில்லை. ரொம்ப பிளட்டாக வராமல் இருந்தால் ஓகே தான். இந்த வீடியோவில் நான் அந்த ஒரு புறாவை மட்டும் தனியாக கையில் ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். இது நெக்ஸ்ட் டே எடுத்தது. போன கிளிப்புக்கும் இந்த கிளிப்புக்கும் ஒரு டே வித்தியாசம் இருக்குது. அது நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. நம்ம கையில் எதுவும் இல்லைனாலுமே வந்து உட்காந்துச்சு. அப்புறம் பொட்டுக்கடலை, ஒரு பொட்டுக்கடலைலாம் வச்செல்லாம் ட்ரெயின் பண்ணேன். நல்லா தான் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி விசிலுக்கு கரெக்டாக கைக்கு பறந்து வரவும் அதுக்கு தெரியுது. ஸோ அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி காக்டெயில் கையில் வச்சு தான் பழக்கிட்டுருக்கேன். அது கரெக்டாக கை நீட்டினா வந்து உட்காரும். அதே மாதிரி இந்த புறாவும் கரெக்டாக ட்ரெயின் ஆகிறது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எஃபர்ட் இல்லை, ஏன்னா ஏற்கனவே ட்ரெயின் பண்ண புறா தான் இது. அதை நல்லா ஞாபகம் வச்சுருக்கு. ஸோ இந்த கிளிப்பு முடிகிற வரைக்கும் இதை நான் கையில் ஏற்றி ஏற்றி சாப்பாடு கொடுத்துட்ருப்பேன். அதை தான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.